அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷிரன்ஸ் வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து யூஸ்வலாக ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபுட் பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து ஸ்பெஷல் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கி வந்து தால்ச்சா, அதுக்கப்புறம் தனிக்கறி, சிக்கன் ஃப்ரை பண்ணல, தால்ச்சா சோறு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை வச்சு சாப்பிட்டாச்சு. காலையிலே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து பொதுவாகவே சமைக்கிறதுல சமையல் பண்ணுறத விட சாப்பிங் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து சாப்பிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக வந்து இந்த ப்ரொசஸரில் பண்ணுறத விட எனக்கு கையால் கட் பண்ண தான் ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் எதுக்குள்ள தேவையான அளவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தனிக்கறிக்கு வந்து நம்ம தாளிச்சாச்சு. கொஞ்சமாக வந்து நம்ம சேனலில் ரெசிபி இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ரைஸ்க்குமே தாளிச்சிட்டு தாளிச்சா தனிக்கறி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு தாளிச்சு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டிராகன் ஃப்ரூட் இருந்தது, அதையும் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். டிராகன் ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது, அண்ட் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சில நேரத்தில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடு வரதால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா டிராகன் ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக குக்கம்பர் வச்சு அதை வந்து பிளேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி ஈவினிங் போல் வந்து பன் பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் முடித்த பிறகே வந்து பன் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து பன் பரோட்டா வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை செக் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெசிபியும் நம்ம வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு மாவு, அதாவது 420 கிராம் கிட்ட வந்துச்சு அந்த கப் மெஷர்மெண்ட்டுக்கு சொல்கிறேன். அதனால 3 கப் அளவுக்கு மாவு, மைதா மாவு எடுத்துகிட்டு அதிலே வந்து நீங்கள் வந்து அந்த மாவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுலை எடுத்து அதில் வந்து ஒரு முட்டை அதுக்கப்புறமா வந்து 1/4 கப் அளவுக்கு பால் அதில் சேர்த்துட்டு சீனி வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும், சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன், அப்புறமா வந்து உப்பு சேர்த்துட்டு ஜீனியும் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம மாவை வந்து போட போகிறோம். மாவு மேலே நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோவா சேராது, அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டான டோவாக வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்ச பிறகு ஒரு சும்மா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். இது வந்து 2 hours கிட்ட வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கணும், ஊறணும் மாவு, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா கரெக்டாக 2 hours ஆகிடுச்சு. மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, ஊறினதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துக்கிறதால நார்மலாக வந்து நம்ம பரோட்டா வந்து மாவு பிசையும் போது முட்டையெல்லாம் சேர்க்க மாட்டோம். பன் பரோட்டாவுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை சேர்த்து பிசையும் போது இது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, பார்க்கும் போதே தெரியும். அது மாதிரி லைட்டாக ஸ்லைட் எல்லோ கலராகவும் மாறிடுச்சு. இதை வந்து நம்ம அடுத்த 1 hour இந்த மாதிரி உருண்டை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக 1 hour பிறகு நம்ம அதை வந்து எடுத்து பேடா போட வேண்டியதுதான். நார்மலாக வந்து பரோட்டாக்கு பேடா போடுற மாதிரி போடாமல் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மாவை நல்லா வளர்த்துக்கோங்க ஈவனாக. அது வந்து சாஃப்டாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக வளர்த்து எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி வீசிக்கோங்க. அப்படி ஒருவேளை நம்மளுக்கு வீச தெரியலை அப்படின்னா நல்லா வந்து ஃப்ளாட்டாக வளர்த்துட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து அதுவுமே ஈவனாக தான் வரும். பட் வீசும் போது நிறையா ஏர் போய் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி வீசி எடுத்துக்கோங்க. வீசி எடுத்த பிறகு இதை வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம கையால் வந்து இது பண்ணக்கூடாது, 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயுமே ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோல் பண்ணிடணும். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு
அதை வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி நம்ம மாவை வச்சிட வேண்டியதுதான். ஷார்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு, அதனால தான் அந்த பன் பரோட்டா வந்து ரொம்ப அந்த உள்ளக்க வந்து ஃப்ளேக்கியாக வர்றதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம பேரா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1 hour கிட்ட அதுவும் ஊற விட்டாச்சு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பரோட்டாவை வந்து சுட்டு எடுக்க வேண்டியதுதான். கையாலே இந்த மாதிரி வந்து அதை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பரோட்டா கட்டையை வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். அதனால் வந்து கையாலே இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு சூடான கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கையால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இதாக வந்துடும். நம்ம வந்து ரொம்ப திக்காக பண்ணல, கொஞ்சம் தின்னராக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவே வந்து கல்லில் போட்டதோடு நல்லா உப்பி வந்தது. அதனால் கல்லில் போட்ட பிறகு 2 seconds ஒரு தடவை அதை வந்து மீடியம் டு சிம்லேயே வச்சு நல்லா வாட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும். இது வந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா ஃப்ளேக்கியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பரான பன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.